Welcome to all. Now I am going to take a standard max. Okay, we are moving to new chapter. So one of the chapter is called as measurement, chapter number 2. So take it out, page number 24, a new chapter. Already I finished the chapter 1 and geometry, fourth chapter and first chapter I finished in second term. Now in second term, I am moving to second chapter, that is measurement, which is present on page number 24. Okay, so what is the meaning of measurement? First you have to know. Measurement na enna? Abdin modala therinjikom. Pritha oru particular place ku porom. And the place ku porathukku munnadi idu evlo dooram namma therinjikom. Okay, so we have to know how much distance is that particular place. இப்போ இங்கேருந்து நீ என்ன பண்ணுற, சினிமா தேட்டருக்கு போகணும்னு நினைக்கிற, பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிற, சரியா? இல்லை ரிலேஷன்ஷிப் ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்காங்க, அவங்க கிட்ட போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், வி ஆர் எஸ்டிமேட்டிங் ஓகே ஹவு மச் டைம் இட் டேக் டு கோ தேர், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் to go there. Okay, so based on that we will prepare. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போவோம், நடந்து போகலாமா, சைக்கிளில் போகலாமா, ஸ்கூட்டரில் போகலாமா, காரில் போகலாமா, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். சரியா, பக்கத்து தெருவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், யோசிப்போம். அதுக்கெல்லாம் காரில் போக மாட்டோம் இல்லையா? என்ன தான் ஒரு ரிச் பர்சனாக இருந்தால் கூட பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம 99% யூஸ்வலி டு வாக் ஆர் சைக்கிள் ஆர் நவ டேஸ் வி ஆர் யூஸிங் டூ வீலர். புரியுதா, பைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் பக்கத்து தெருவுக்கு போகிறது இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஷாப்புக்கு நீ உன்னோட ஹவுஸ்க்கு ஒரு 4 பில்டிங் தள்ளி ஒரு ஷாப் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன போகிறோம், நடந்து போகிறோம் சொல்கிறோம் இல்லையா? நடந்து போனால் போயிடலாம். புரியுதா, இப்போ ஒரு நம்ம பர்டிகுலர் பிளேஸுக்கு ஆட்டோக்கரில் கேட்குறோம், இந்த பிளேஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அவர் உடனே என்ன கேட்பார், ஆட்டோவில் போகிற தூரம் தான் அப்படின்னு சொல்லுவார். நடந்துலாம் போக முடியாது, ஆட்டோவில் வேணா சொல்லுவாங்க, ஏன்னா ஹீ நோ தே சர்டன் டிஸ்டன்ஸ் த பர்டிகுலர் பர்சன் ஹாவ் டு கோ தே. சரியா, இந்த மாதிரி குறிப்பிட்ட தூரத்தை மெஷர் பண்ணி அந்த வெஹிக்கிள்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கிளாத்து, அ பர்டிகுலர் பர்சன் இஸ் பையிங் கிளாத்து, அந்த துணி கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, உன் பார்த்தோன்னே சொல்லுவார், உங்கள் 1 மீட்டர் போதும், 2 மீட்டர் போதும் அப்படின்னு சொல்லுவார். பார்த்துருப்பேன் நீ, சரியா, எத்தனை மீட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ கிராமத்துலலாம் போனீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம். இங்கே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், நம்ம கடையில் போயிட்டு 1 kg 2 kg நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வில் பை, 4 கொடுங்க, 3 கொடுங்க, 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூ வில் ஹாவ் சர்டன் திங்ஸ், அந்த திங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சிலது உழக்கு கிளாஸ் மாதிரி இருக்கும், 2 ஆழாக்கு சொல்லுவாங்க உழக்கு, படி 1 படி. இந்த வேர்க்கடலாம் பார்த்துருக்கியா, வேர்க்கடல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வேர்க்கடல் ரோட்டில் விற்கும்போது அவங்க படி வச்சுருப்பாங்க, 1 படி 3 படி 50 ரூபா 2 படி 50 ரூபா சொல்லுவாங்க, பார்த்துருக்கே கேள்விப்பட்டிருக்கியா, அவங்க ஒரு அளவு வச்சுருப்பாங்க படி. அப்புறம் மரக்கா, அதை விட பெருசு. ஓகே, அடுத்தது ஹேண்டில் மெஷர் பண்ணுறது, என்னது 1 அடி பூ. பூ எப்போவும் எப்படி வாங்குவோம் நம்ம, 1 முழம் இல்லை 2 முழம் இல்லை 1/2 முழம் அப்படி வாங்குவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு. புரியுதா? ஸோ இப்போ வந்து கட்டி வச்ச பூவை எனக்கு 2 கிலோ கொடுங்கன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஸோ வி ஆர் நாட் பாசிபிள் டு டெல். ஓகே, வேணால் உதிரியாக இருந்துச்சுன்னா பூ வந்து எனக்கு 100 கிராம் கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டி வச்ச பூவை எனக்கு 1 கிலோ, 1 முழம் கொடுங்க, 2 முழம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சம் வே டு எக்ஸ்பிரஸ் த மெஷர்மெண்ட். அப்புறம் 1 ஜான் போட்டிருக்காங்க பார், ஹேண்ட் ஸ்பேன், தட் இஸ் கால்ட் எஸ் 1 ஜான், 1 ஜான் வச்சிருக்குது. அப்புறம் ஃபூட்டு, எத்தனை ஃபீட் இருக்குது அப்படின் சொல்லுவாங்க, காலில் அளப்பாங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துருக்கே சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, காலில் அளப்பாங்க அவங்களோட காலில் வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காலத்தில் கேம்லாம் விளையாடுவாங்க, அப்போலாம் வந்து மேக்ஸிமம் காலை யூஸ் பண்ணுவாங்க, கையை யூஸ் பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. சரியா, யாரும் அந்த விளையாட்டு கேமும் விளையாடுறது கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு,
ஓகே. ஸோ அப்போ வந்து நீ வந்து தெருவில் விளையாடிகிட்டு இருப்போம், நாங்கள்லாம் வந்து தெருவில் விளையாடிகிட்டு இருப்போம். எப்போது ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய கேம் தான் நிறைய. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, எங்கே விளையாடிட்டு இருக்க இவ்வளோ நேரம் ஒரு சுற்றி அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வலிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லா கேமும் நீ என்ன பண்ணுற, வீட்டுக்குள்ளேயே விளையாடுற, உன்னை வெளியில் துரத்துறாங்க. நீ எப்படி வெளியே போ, ஏன்னா செல்ஃபோனே வச்சு நோண்டிட்டு இருக்க இல்லையா, செல்ஃபோனே வச்சு நோண்டிட்டு இருக்க, ஆனால் நீ வெளியே வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வெளியில் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும் அப்போது. பிகாஸ் ஹீ வில் பிளே அவுட் சைட் நம்பர் ஆஃப் அவர்ஸ், ஓகே, தட் மச் ஆஃப் கேம் இஸ் தே. பட் நவ் டேஸ் இஸ் நாட் லைக் தே. ஸோ மேக்ஸிமம் யூ ஆர் பிளேயிங் இன் வாட், ஹோம், வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்க நீ, புரியுதா? வெளியில் உன்னை செல்ஃபோன் விளையாடாத, வெளியில் போய் விளையாடுன்னு துரத்தக்கூடிய காலம் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா செல்ஃபோனை வச்சு நோண்டின்னு இருக்க, அதுதான் கேமே உனக்கு மேக்ஸிமம். ஸோ வெளியில் போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, த டைம் வில் பி சேஞ்சஸ் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். ஸோ லைக் தட் தட் கேம்ஸ் வில் பி எலாபரேட்டட் இன் ஸோ மெனி திங்ஸ். ஸோ லைக் தட் ஷாப்பிங்கில் போனீங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, தராசு யூஸ் பண்ணுவாங்க, சரியா? அந்த மாதிரி ஆழாக்கு, உழக்கு, கிளாஸு, இந்த மாதிரிலாம் நிறைய மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தி வில் ஹாவ் ஒன் லென்த்திய ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல்னு பேர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூலில் இருக்க ஜியாமெட்ரி வரும்போது அந்த ஸ்கேல் கிடையாது. ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அப்படின்ற ஒரு லென்த்தியஸ்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் பெரிய விறகு கடை, விறகு கடைலாம் போனீங்கன்னா இன்னும் பெரிய தராசாக யூஸ் பண்ணுவாங்க. டன் கணக்கில் வெயிட் போடுவாங்க, ஒரு ரெட் கலரில் இருக்கும் பார்த்துருப்பேன். ஸோ தட் இஸ் த வெயிட் தே பி யூஸ்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, மெஷர்மெண்ட்டுக்கு உண்டான என்னது யூனிட்ஸ். ஓகே, திஸ் மீட்டர், சென்டிமீட்டர், கிலோகிராம், கிராம், சரியா, மில்லிமீட்டர். ஸோ தேர் ஆர் சோ மெனி யூனிட்ஸ் இஸ் தே. ஸோ பைசே, ருபி, ஸோ இதெல்லாம் யூனிட்ஸ் தான். 50 பைசா, 2 50 பைசா சேர்ந்தால் 1 ரூபா, புரியுது? 5 50 பைசா சேர்ந்தால் 2000 ரூபா, புரியுது? 20 50 பைசா சேர்ந்தால் 10 ரூபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது யூனிட்ஸ். ஸோ லைக் தட் வி கேன் ஹாவ் லென்த், பிரெத், ஹைட், ஓகே, வெயிட். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம் அண்டர் தி மெஷர்மெண்ட்ஸ். சம் ஆஃப் தம் வில் பி லார்ஜ், இங்கே கொடுத்துருக்காங்க சைஸ், மெட்ரிக் யூனிட்ஸ், பேஜ் நம்பர் 25. தே ஆர் கிவிங் ரிலேட்டட் டு ஷாப்பிங் அண்ட் லென்த் இன் மீட்டர், வெயிட் இன் கிராம், கெப்பாசிட்டி இன் லிட்டர். கெப்பாசிட்டின்னா அளவு, இது வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து லிட்டர் கணக்கில். ஆயில், பெட்ரோல், கெரோசின், ஸோ இதெல்லாம் வந்து லிட்டர். வாட்டர், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, லிட்டர் கணக்கில். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடு, 2 லிட்டர், 1.5 லிட்டர் பெப்சி கொடு அப்படின்னு சொல்கிறோமா, அதெல்லாம் என்ன பண்ணுறோம், லிட்டர் கணக்கில் சொல்கிறோம். பெப்சி பாட்டிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 1 மீட்டர் பெப்சி கொடுன்னு கேட்போமா, கேட்க மாட்டோம். பிகாஸ் தட் இஸ் நாட் அ கரெக்ட் யூனிட், புரியுதா? துணி கடையில் போயிட்டு 1.5 லிட்டர் எனக்கு ஷர்ட் பிட் கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள், பிகாஸ் தட் யூனிட் வில் பி டிஃப்ரெண்ட், யூனிட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ லைக் தட் லார்ஜ் ஒன், மீடியம் ஒன், ஸ்மால் ஒன் அண்ட் வெரி ஸ்மால் ஒன், தே ஆர் இண்டிகேட்டட் லைக் தட். கிலோமீட்டர், கிலோலிட்டர், கிலோகிராம் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அடுத்தது மீடியம், மீட்டர், லிட்டர், கிராம், ஸ்மால் ஒன், சென்டிமீட்டர், சென்டிலிட்டர், சென்டிகிராம், வெரி ஸ்மால் ஒன்ஸ், மில்லிலிட்டர் அண்ட் மில்லி கிராம்ஸ். So these are all the things which is possible on the category. Okay. So now we have to convert certain things. And the conversion method avanga kuduthirukanga. See the page number 26. Lowest to highest. Lowest to highest. How we have to convert milli, centi, deci, base, deca, hecto, kilo. Indha kanakla enna adudhu? இங்கே டிவைட் பண்ணிட்டு போனோம், இதை மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம், இதை டிவைட் பண்ணிட்டு போனோம், இதை மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம். ஸோ ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ எதுலேருந்து எதில் வந்தா, அதாவது கிலோலேருந்து ஹெக்டாக்கு வந்தால் 10 டிவைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி லோயஸ்ட் வந்தால் டிவைட் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, புரியுதா? அதாவது கீழேருந்து மேலே போகிறேன், ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாரு, மில்லிலிருந்து சென்டி,
மில்லிலேருந்து சென்டிக்கு போனால் என்ன பண்ணும், டென்னால் டிவைட் பண்ணும். சென்டிலேருந்து டெசிக்கு போனால் டென்னால் டிவைட் பண்ணும். இதே மேலே வந்து என்ன சொல்கிறாங்க பாரு, ஓகே இட் வில் பி ஜஸ்ட் லைக் அ ஆப்போசிட், என்னது கிலோலேருந்து ஹெக்டாக்கு வந்தால் டென்னால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ் தே ஆர் கிவன் டு கன்வெர்ட் இன் டு திட் லைக் தட். லென்த்து, லென்த்துக்கு உண்டான மெஷர்மெண்ட், வெயிட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட், வால்யூமுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. லென்த்தில் என்னென்ன இருக்குது, கிலோகிராம் ஆர் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், ஃபோர் யூனிட்ஸ் இருக்குது பார். ஓகே, கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர். வெராஸ் இன் வெயிட், வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு, கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், மூணு கான்செப்ட் இருக்குது, கிலோகிராம், கிராம், மில்லிகிராம். வெராஸ் இன் வால்யூம், கிலோ லிட்டர், லிட்டர், மில்லி லிட்டர். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு ரெப்ரசன்ட் சர்டன் திங்ஸ் இன் த யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம படித்தாதான் இட் வில் பி ஈஸி டு ஆன்சர் த க்வெஸ்சன். ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் 2.1. எக்ஸசைஸ் 2.1 கவனி, க்வெஸ்சன் நம்பர் 1, fill in the blanks, fill in the blanks. Okay, so in the first question, what they are given, 250 ml plus half liter equal to dash liter அப்படி கொடுத்திருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ இந்த புக்கோட மெஷர்மெண்ட்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ, ஸ்கேல் எடுத்து லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோன்னு என்ன பண்ணணும் நம்ம சொல்லணும் இல்லையா? புக்கோட மெஷர்மெண்ட் என்னென்னு சம்டைம்ஸ் ப்ரீதா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புக்கை எடை போட்டு இது எவ்வளோ அதையும் சொல்லலாம். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண போதில்லை, இன்னொரு வேல் என்ன சொல்லலாம், இந்த புக்கை எடை போட்டு பார்த்துட்டு இது வந்து 100 grams இருக்குது, 200 grams இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, இது ஒரு இன்னொரு வே ஆஃப் மெஷர்மெண்ட்டு, சரியா? இன்னொரு மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ சில கடைகளில் நோட்டு வாங்க போகிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, 80 pages வச்சு ஒரு ரேட்டு, 120 pages வச்சு ஒரு ரேட்டு, சரியா? லாங் சைஸ் நோட்டை வச்சு ஒரு ரேட்டு, ஷார்ட் சைஸ் நோட் வந்து ஒரு ரேட்டு, இதெல்லாம் என்னது, சைஸை வச்சு சொல்லக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட், சரியா? ஸோ ஷார்ட் நோட் வந்து அது ஒரு ரேட்டு, தே வில் டெல்லிங் 20 rupees, 18 rupees, லைக் இட். இது லாங் சைஸ் நோட்டாக இருந்தால் 30 rupees, 35 rupees, ஓ இன்னும் அதிகமான பேஜ் வேணா எக்ஸ்ட்ரா காசு வாங்க. டிபெண்டிங் அப்போன் த மெஷர்மெண்ட் த காஸ்ட் வில் பி கிவன் ஆர் ஹீ வில் டெல் த காஸ்ட். குறைச்சலான பேஜ் இருந்தால் கம்மியான விலை இருக்கும், அதிகமான நம்பர் ஆஃப் பேஜஸ் இருந்துச்சுன்னா அதிகமான விலை இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி, சரியா? ஓகே, ஸோ இந்த சேம் வே சம் மோர் எக்ஸாம்பிள் இஸ் 250 ml ப்ளஸ் ஹாஃப் லிட்டர். ஓகே, ஹாஃப் லிட்டர்னா 500 ml, அரை லிட்டர், அரை லிட்டர் பால் வாங்கி வந்திருக்கியா வீட்டில், என்றைக்காக வாங்கிட்டு சொல்லிக்கோங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பேக்கெட் பால், பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் இருக்கும், அந்த அரை லிட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க, 500 ml போட்டிருப்பாங்க. என்றைக்காவது கவனிச்சிருக்கியா, பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து காஃபி வச்சு குடிப்பேன், அவ்வளோதான் இல்லையா? அதில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க என்றைக்காவது நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்க மாட்டேன், நான் குடிக்கிற அவசரம் தானே இருப்பேன். ஓகே, 500 ml ப்ளஸ் 250 ml. ஓகே, இந்த ஹாஃப் லிட்டரு 500 ml கன்வெர்ட் பண்ணும், அப்போ என்ன ஆகும், இது ஒரு 500 ml, இது ஒரு 250 ml. ஸோ ஓடி பி கெட் தேட் 7. ஓ, இங்கே வந்து லிட்டராக மாற்ற சொல்கிறாங்க, ஓகே, வந்து லிட்டராக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால், இது ஹாஃப் லிட்டர், 250 லிட்டராக மாற்றணும். ஸோ 250 என்ன பண்ணணும், லிட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒட் வில் பி தேட், 1/4 liter, அதாவது கால் லிட்டர் அப்படின்னு பேர், கால் லிட்டர், 1/4, இது வந்து 1/2. ஹாஃப் லிட்டர் ப்ளஸ் 1/4னா கால் லிட்டர், முக்கால் லிட்டர் வரும். ஸோ 3/4 liter, 3/4 liter. ஹவு வில் பி பாசிபிள், ஐ வில் டெல். 1/4 ப்ளஸ் 1/2, 1/4 ப்ளஸ் 1/2, எல்சியம் எடுத்தால் 4, எல்சியம் எடுத்தால் 4, இது வந்து 1, இது வந்து 2, ப்ளஸ் 2. ஓகே, ஏன்னா எல்சியம் வந்து 4 இல்லையா, 2 2s are 4, 1 into 2, 2.
So it will become as what? 2/4. Now 3/4 liter. But fill in the blanks la purinjikiravanga indha mari potu understand pananum. Mind liye purinjikiravanga adu podanum avasiyam kedaiyadhu. Because fill in the blanks la vandu 250 ml na 1/4 liter. இது வந்து ஆஃப் லிட்டர், ஆஃப் லிட்டரும் கால் லிட்டரும் சேர்த்தா 3/4 லிட்டர் அப்படின்னு தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவெஸ்டன் நம்பர் 2, 150 kg 200 கிராம் ப்ளஸ் 55 kg அண்ட் 750 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கேஜி டேஷ் கிராம் question கேட்டிருக்காங்க பாரு. ஓகே, டேஷ் கேஜி அண்ட் டேஷ் கிராம் இது ஈஸி. 150 55 ஆட் பண்ணு, பிகாஸ் போத் ஆர் சேம் யூனிட். இதுவும் சேம், இதுவும் சேம். அப்போ ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். சரியா, 150 ப்ளஸ் 55 ஹவு மச்? 205, பிகாஸ் போத் ஆர் சேம் யூனிட். 200 கிராம் ப்ளஸ் 750 கிராம், 750 200 ஆட் பண்ணால் 950. ஸோ 950 கிராம், 950 கிராம். கேன் ஏபிள் டு ஃபாலோ திட்? அடுத்தது மூணாவது க்வெஸ்சன், 220 லிட்டர் மைனஸ் 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு டேஷ் லிட்டர் டேஷ் மில்லி லிட்டர். க்வெஸ்சனை கேர்ஃபுல்லாக கவனி. 20 லிட்டர் மைனஸ் 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர். ஓகே, ஸோ 1 லிட்டரில் ஹவு மச் இஸ் இட்? 1000 மில்லி லிட்டர்ஸ் ஆகுது. ஓகே, 1000 மில்லி லிட்டர்ஸ் 1 லிட்டரில். அப்போ 20ல 20,000, 20,000. அப்போ 20,000ல் 20,000 இது வந்து மில்லி லிட்டர் இல்லையா, மில்லி லிட்டர். ஸோ அதில் 1500 மைனஸ் பண்ணு. ஓகே, மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? இப்போது 0 0, 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே என்ன இருக்கும்? 19 இருக்கும். ஏன்னா ஒன்று எடுத்துரும் இல்லையா, 19ல் 1 போச்சுன்னா 18. So 18 liter 500 milliliter. புரியுதா புரியலையா? ஓகே, ஸோ திஸ் இஸ் லிட்டர், திஸ் இஸ் மில்லி லிட்டர். இப்போ ஒன்று கிளீனாக புரியும் சரியா, இது வந்து லிட்டர், இது வந்து மில்லி லிட்டர். கேன் ஏபிள் டு ஃபாலோ திட்? ஓகே, 20,000 மில்லி லிட்டர் இருக்கு எதில்? 20 லிட்டரில். ஏன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அப்போது 20 லிட்டர் ஒன்றும் 20,000. அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணினா வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு குவெஸ்டன் நம்பர் ஃபோர். ஸோ வாட் வில் பி கெட் தேட்? 450 மில்லி லிட்டர் இன்டூ ஃபைவ் டேஷ் லிட்டர் டேஷ் மில்லி லிட்டர். 450 மில்லிட்டர் இன்ட்டு ஃபைவ். இதே மாதிரி இப்போ என் 450 மில்லிட்டர் ஒரு கேன் இருக்குது, அதை 5 கேன் வாங்கினேன்னா எவ்வளோ லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு கேன் வந்து 450 மில்லி லிட்டர். அப்போ 5 கேன் எவ்வளோ இருக்கும்? மல்டிப்ளை பண்ணணும். 450 இன்ட்டு ஃபைவ் 0 5 5s are 25, 5 4s are 20, 22. Can you able to follow that? Okay. So 2250, when you multiply that, you get that what? 2250. இதில் லிட்டர் தனியாக மில்லி லிட்டர் தனியாக பண்ணி, இது வந்து லிட்டர், இது 3 மில்லி லிட்டர். ஓகே, இது வந்து லிட்டர். ஏன்னா ஆல்ரெடி ஐ டோல் 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு வாட்? 1 லிட்டர். இங்கே எத்தனை இருக்குது? 2250 இருக்குது. அப்போ 2000ல் எத்தனை லிட்டர்? 2 லிட்டர். மீதி எவ்வளோ மில்லி லிட்டர்? 250 மில்லி லிட்டர். என் ஏபிள் டு ஃபாலோ திட்? ஸோ குவெஸ்டன் நம்பர் 5,
So what is the question number 5? 50 kg divided by 100 gram. 50 kg divided by 100 gram. 100 gram. இந்த finger blanks கொஞ்சம் ஈஸி. எப்படின்னா 50 kg. 50 kg. அப்போ என்ன பண்ணோம்? 50,000. 50,000 by 100. By 100. ஈஸியாக போட்டுடலாம். 50 kg by 100. Okay? So, then 0, 0, 0, 0 will cancel. மீதி எவ்வளோ இருக்கு? 500. இப்போ 500 என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 500 யூனிட்டே கொடுக்கல. அப்போ நம்ம அதை என்ன எழுதணும் அது? ஸோ 50 kg ஈக்குவல் டு வாட்? 50 kg 500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். 500 நம்ம சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, கிராம் போட்டால் போதும். ஓகே, எதுவுமே போடலை, விட்டுடு, நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 50 kg டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 500. That one I have divided. 50 kg. 1 kg equal to 1000. 1 kg equal to 1000. 50,000, 50 kg. இந்த 50 kg ல எவ்வளோ கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரியா? ஸோ டிவைடட் திட் யூ ஹாவ் டு ஃபாலோ திட். 500. ஸோ பேலன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தட் அண்ட் ஆல் ஐ வில் கண்டினியூ ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ அப் டு திஸ் யூ கோ த்ரூ திட். ஒன்லி ஃபில் அப் ஐ எக்ஸ்பிளைன் ஹியர். ஏன்னா சாதாரணமாக ஃபிங்கர் பிளாங்க்ஸ்க்கு ஆன்சர் போட முடியாது. ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த ஒர்க் அவுட்டில் இங்கே செஞ்சிருக்க பார்த்துக்கோ. ஓகே, ஸோ ஐ ஹேவ் ஒர்க் அவுட் ஹியர். ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன்ட், தென் யூ ரைட் த ஆன்சர் இன் ஏ டெக்ஸ்ட் புக் இட் செல்ஃப். ஒன் ஆஃப் த டேஷ் இஸ் தேர் அண்ட் ரஃப்லி யூ புட் த கேல்குலேஷன். ஓகே, யூ வில் சி ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.